பண்ணுறோம் இன்றைக்கி அப்படின்னா, இன்றைக்கி வந்து புதுசாக டர்பி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதை என்னன்றது நான் காமிக்கிறேன். நியூ டர்பியாக ஸ்டார்ட் ஆகாமல் நம்மளுக்கு வந்து பன்னி டைம், நெக்ஸ்ட்டு பன்னி டைம் 5 மினிட்ஸ், 5 ஹவர்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒரு பன்னி டைம் எடுக்கணும். இவர் சரண்ன்றவர் வந்து 2 போட் எடுத்துருக்காரு, 2 போட்டுக்கு எவ்வளோ வந்துருச்சா? சரி, இதெல்லாம் வந்து 10 மினிட்ஸில் ஓப்பன் ஆயிரும், நம்ம ஏதாச்சும் அதுக்குள்ளே செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எத்தனாவது லெவலுன்ற பார்த்துக்கலாம். இது வரைக்கும் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 0. ஸோ ஆல்மோஸ்ட்டு 1900. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணோம், அவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு காம்படிஷன் வச்சு பண்ணலங்க, பார்ப்போம் ஏதாச்சும். ஸோ இங்கே சரண் ப்ரோ டாங்கான்னு, ஸோ என்கிட்ட கார்டு இருக்குங்க, கார்டை வச்சு டாமா வாங்குவோம். ஷாப் ஏதாச்சும் பண்ண முடியலாம் பார்ப்போம். ஷாப் வந்து 15% தான் வந்தாங்க. ஸோ அதுக்குள்ளேயே வந்து கேமில் வந்து என்னென்ன டாஸ்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கு. என் கூட இன்னொருத்தர் இருந்தார் சேரன்ட்டு, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சில டாஸ்க்கெலாம் டெலிட் பண்ணிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து அவர் டெலிட் பண்ணது தான். ஸோ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 16 ட்ரக் டெலிவரி பண்ணணும். எப்போக்குள்ள அப்படின்னா 1 டே 8 ஹவர்ஸ்க்குள்ளே டெலிவரி பண்ணணும். இதுதான் வந்து ஒரு 3 ஆப்ஷன், 1, 2, 3, 4 கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம வந்து அந்த அக்செப்ட் பண்ணிவிட்டு வந்த டாஸ்க்கை எடுத்துகிட்டு, இப்போ என்ன எப்படின்னா, எப்பாடி 18 டாஸ்க் இருக்குங்க டோட்டலாக. இப்போ நான் வந்து ஒரு 1st டாஸ்க் பண்ணுறதுனால மீதி 14 டாஸ்க் இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? 16 ட்ரக் டெலிவரி பண்ணும். அதில் பார்த்திங்க அப்படின்னா 5 பண்ணிட்டேன். ஸோ மீதி 11 பண்ணணும். இப்படி பண்ணோம் அப்படின்னா 330 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்கும். அவர்